ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்த வாசகம். அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய யோவான் நற்செய்தி எடுத்துக்கங்க. நீங்களும் அதை எடுத்து பாருங்க, பைபிள் எடுத்துக்கங்க. செல்போன் வச்சு பார்க்காதீங்க. பூச பார்க்கும் பொழுது கட்டாயம் ஹார்ட் காப்பி ஒன்று வச்சுக்கோங்க. சாஃப்ட் காப்பி செல்ஃபோனில் பைபிள் ஆப், திருவிவிலியம் ஆப்லாம் வச்சுருப்பீங்க, அது படிக்காதீங்க. ப்ரோட்டஸ்டன்ஸில் திருவிவிலியம் என்று கேத்தலிக் பைபிளை டவுன்லோட் பண்ணியிருந்தால் அதையும் படிக்காதீங்க. ஹார்ட் பைபிள், ஹார்ட்வேர் பைபிளை வச்சுக்கோங்க. சாஃப்ட்வேர் தயவுசெய்து படிக்காத, மற்ற டைமில் படிச்சுக்கோங்க. பூசையில் கட்டாயம் பைபிள் வச்சுக்கோங்க, ஆளுக்கூர் பைபிளை வச்சுக்கோங்க. யோவான் நற்செய்தி 14:1-12 முடிய உள்ள வசனங்களை நாம் இப்பொழுது வாசிப்போம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன, அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்து கொள்வேன், அப்போது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள், நான் போகும் இடத்துக்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்க நீர் போகும் இடத்துக்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள், இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டுமிருக்கிறீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும், அப்படி இருக்க தந்தையை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையினுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள், என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார், ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலம், 5ஆம் ஞாயிறை நாம் இன்று சிறப்பிக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகங்கள் பல பாகங்களாக பிரிக்கப்பட்டு கடந்த வாரத்திலே நாம் வாசித்தோம். திரும்ப திரும்ப ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது என்றால் அது இன்னும் ஆழமாக நம்முடைய மனதில் பதிய வேண்டும், அதை இன்னும் சிறப்பாக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறாக நமக்கு வாசகங்கள் கொடுக்கப்படுகிறது. பதினான்காம் அதிகாரம் யோவான் 14:12-13, இந்த 4 வசனம் 3 வசனங்களும் மிக ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது. 12வது வசனம் வேறு எந்த கடவுள், இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த கடவுளும் சொன்னது கிடையாது. என்னிலும் என் நம்பிக்கை கொள்பவர் என்னை விட பெரிய காரியங்களை நீ செய்வீர்கள் என்று அவர் சொல்கிறார். என்னிலும் பெரிய காரியங்களை என்று சொல்கிறார். வேறு எந்த கடவுளாக சொல்லியிருக்கா? இல்லை.
சமீபத்தில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி திரு இசைஞானி அவர்கள் ரமண மகரிஷியை பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டார். அவருக்கு அவர் குரு, மானசீக குரு, இசைஞானியைப் போல மிகச்சிறந்த ஒரு இசை அமைப்பாளர். இந்த வரலாற்றில் பலரை பார்த்துருக்கிறது, அதில் இவர் ஒருத்தர். மத்திய அரசு அவர்களாம் பரிசெல்லாம் கொடுத்திருக்கிறது. அவர் ஒரு கருத்தை அவர் வெளியிட்டார், அப்படி சொந்த கருத்து அது, அதை நாங்கள் மதிக்கிறோம். அவர் என்ன சொன்னார், ரமண மகரிஷி அவர்கள் ஒரு மிக பெரிய ஞானி, அவர் பெரிய மகான். இந்தியாவில் நிறைய மகான்கள் இருக்கிறார்கள், ஆன்மீக பெரிய ஆன்மீகத்திலே ஞானம் நிறைந்தவர்கள், நிறைய அற்புதங்கள் எல்லாம் செய்தவர்கள். அவர் ஒரு நாள் தன்னுடைய உயிரை தன் உடம்பிலிருந்து வெளியே எடுத்து சென்று அதை வெளியே நின்று தன் இறந்து போன உடலை பார்க்கிறார். பார்த்த பிறகு எல்லாரும் அதிசயித்து போகிறார்கள். அங்கே அவர் இறந்து போயிட்டார். அப்போ அவர்கிட்ட உடம்பு இல்லை, அவர் அந்த ஆன்மா உசுர் வெளியே வந்துருச்சு. அவர் தன் உயிரை வெளியே எடுத்து வச்சிருக்கிறார். பிறகு மறுபடியும் என்ன செய்கிறார், மறுபடியும் அந்த உயிருக்குள்ளே புகுந்து மறுபடியும் உயிரோடு எழுந்து நிற்கிறார். அது நடந்தபோது நான்லாம் இல்லை, நான் பறந்ததில்லை, நான் பார்க்கல. ஆனால் இசைஞானி சொல்கிறாரு, அவர் இருந்தாரா என்னான்னு தெரில, ஆனால் அவரை பற்றி சொல்ல விஷயங்களை கேட்டு திரு இசைஞானி அவர்கள் அதை சொல்கிறார். ரமண மகரிஷி உயிர்த்து எழுந்தார், அவர் மட்டும்தான் அந்த உலகத்தில் உயிர்த்து எழுந்தார், வேறு யாருமே உயிர்த்து எழவில்லை என்று ஏதோ ஒரு விஷயத்தை இவர் சுட்டி காண்பிப்பதற்காக இதை சொன்னார். ஒருவேளை அவர் இயேசுவை குறித்து சொன்னாரா இல்லை இல்லையா என்று அவருக்கு தான் தெரியும். ஆனால் நாம் எப்படி புரிஞ்சுக்கிட்டோம், உலகம் முழுவதும் கொலை செய்யப்பட்ட இயேசு கிறிஸ்து மூன்றாம் நாளிலே பரலோக தந்தையால் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று சொல்லுகிறார் நம்முடைய வாசகங்கள். இது உலகம் பூரா நம்பிக்கொண்டிருக்கிறது. ரமண மகரிஷியை பற்றி அவர் இசைஞானி அவர்கள் சொன்ன பிறகுதான், ஓ அப்படியெல்லாம் ஒரு சித்து வேலை செய்திருக்கிறாரா ரமண மகரிஷி, அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வாய்ந்தவரா என்று நமக்கு தெரிய வருகிறது. ஆனால் ஒரு வார்த்தை சொன்னார், இவர் மட்டும்தான் என்ற ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தினார். வேறு யாரும் உயிர் திரளவில்லை, இவர் மட்டும்தான் உயிர் திரழ்ந்தார் என்று இசைஞானி அவர்கள் சொன்னாங்க. ராகதேவன், இசைஞானி என்றெல்லாம் அவரை பற்றி நாம் ரொம்ப சலாய்க்கிறோம். நிறைய பேர் அவர் பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கிறோம். காரில் போகும்போது, இரவு படுக்க போகிறதுக்கும் போது அவருடைய பாடல்கள்லாம் கேட்குறேன். நம்ம அந்த பாட்டு கேட்டலாம் அதிசயித்து போக்குற, இப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞனா, இப்படிப்பட்ட ஒரு திறமையா, தமிழல்லா, தமிழ் ஒதுக்கப்பட்ட மக்களிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞனா என்று ஆச்சரியப்பட. ஏன்னா அவர் கடுமையான உழைப்பினால் வந்தார். ஆல் தி கிரெடிட் கோஸ் டு ஹிம், ஹிஸ் ஹார்ட் டு ஹிஸ் ஹார்ட் ஒர்க். அவ்வளவு உதாசீனங்கள் அவமானங்கள் பண்ணி அவர் வெளியே வந்தார். அன்னைக்கிளி படத்தில் முதல் பாட்டு அவர் ரெக்கார்ட் பண்ணும்போது ரெடி 1 2 3 4 அப்படின்னே கரண்ட் போச்சு. சினிமா துறையில் வந்து அதெல்லாம் பெரிய அபசகுனமாக எடுத்துக்கோங்க. என்னையா துவக்கத்திலையும் அபசகுனமாக இருக்குது என்று சொல்லி பஞ்ச அருணாச்சல சார் தான் அவருக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தார். என்னையா துவக்கத்திலையும் இப்படி அபசகுனமாக போச்சு, ஏன்னா ரொம்ப ராசியெல்லாம் பார்ப்பாங்க, சகுனம் பார்ப்பாங்க. ஏ துவக்கமே இப்படி இருக்குன்னு நாளைக்கு இந்த அளவு வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காது கூட பேசியிருப்பாங்க. ஆனால் பஞ்சாரணாச்சனம் சார் இருந்தால் அதெல்லாம் இருக்கட்டு போ, கரண்ட்டு போச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், கரெக்ட் டைம் நாம ஆரம்பிச்சுட்டோம், என்ன பண்ணுறது, ஓகே பரவாயில்லன்னு சொல்லி ஆரம்பிச்சோம். இன்றைக்கு வானலாக புகழ் அடைஞ்சிருக்கிறார் இசைஞானி அவர்கள். அந்த 7 சுரங்களையும் அவர் எவ்வளவு எவ்வளவு அழகாக பயன்படுத்துகிறார் என்று உண்மையில் ஆச்சரியமாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் இசை தெரியும், நானும் கேசட் சிடிலாம் பாட்டு போட்டிருக்கேன், பாட்டில் இசை அமைச்சிருக்கிறேன். அவரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், இப்படிப்பட்ட ஒரு இசை கலைஞனா, இப்படிலாம் திங்க் பண்ண முடியுமா, ஒரு இசை கோர்வை இப்படி அமைக்க முடியுமா, ஒரு இசை ஒரு 3 சுரங்களிலேயே பாட்டு அமைக்க முடியுமா. ஆனால் அவர் அமைச்சிருக்கிறார் முத முறையை. அவ்வளோ ஆச்சரியமான மனுஷன் அவர் பார்த்து இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நாங்களாம்.
இசை கலைஞர்களெல்லாம் ஆர்கெஸ்ட்ராவில் இருக்கிறாங்களா, இசைஞானினாவே அப்படியே சலாகித்து நம்ம பேசுவோம், அவ்வளவு புரியும். ஆனால் இவர் இப்படி பேசின உடனே அவருக்கு மேலே ஒரு என்ன இப்படி பேசிட்டாரு என்ன எங்களுக்கெல்லாம் சங்கடம். ஆனால் கிறிஸ்தவனாக ஒரு குருவாக கத்தோலிக்க குருவாக எனக்கு பயங்கர கோபம் எனக்கு அவர் மேலே. அது தனி, இசைக்கலைஞன் வேற இசை ஞானி வேற. இவ்வளவு ஞானம் நிறைந்தவர், இசை ஞானின்னு சொன்னவர், இதை கூட புரிஞ்சுக்க முடியாதா? இயேசு சொல்லுகிற என்னிலும் பெரிய காரியங்களை என்று செய்வாய், என்னால உன்னால் செய்ய நம்பிக்கை இருந்தால் எல்லாம் செய்யலாம். ஆக ரமண மகரிஷி அவர்கள் மகான், அவரை நாம் மதிக்கணும். நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட மகான்கள் நிறைய பேர் இருக்காங்க, இவர் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. சமீபத்தில் விஜய் டிவியில் ஒரு வீடியோ காமிச்சாங்க, அவர் அப்படி உடம்பு அப்படிலாம், இவராவது உடம்ப வச்சுட்டாரு, ரமண மகரிஷி அவர்கள் உடம்ப வச்சுட்டாரு. மறுபடியும் அந்த உசுரை எடுத்துகிட்டு போய் மறுபடியும் உசுரை உள்ள கொடுத்தார். இது கூடு விட்டு கூடுபாயிரு, இங்கிருந்து அந்த உசுருக்கு போகிறது, அங்கேருந்து அந்த உசுருக்கு போகிறது, இது கூடு விட்டு கூடுபாயிருது. அந்தோனியார் புனித அந்தோனியார் ரெண்டு இடத்துல உசு இருப்பார், ஆனால் ஒரு இடத்துல தான், அதாவது டுவல் அப்பியரன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டு இடத்துல அவங்க இருப்பாங்க அந்த புனிதர்கள் வந்து. அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குது மனுஷனால் முடியும், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. என்ன இதை கூட பெரிய காரியங்கள்லாம் உண்டு. விஜய் டிவியில் காமிக்கிறாங்க, ஒரு சித்தர் உட்காந்துருக்கிறாரு நார்த் இந்தியாவில், டிவி ஓடிக்கிட்டு இருக்கு, லைவாக போயிட்டுருக்கு, நிருபர்களை உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் அந்த முனிவர் வர்றாரு, சித்தர் வர்றாரு, அப்படியே ஜடாமுடி வச்சுருக்காரு, திருநூறு பூசி இருக்கிறாரு, அவர் இந்து முறைப்படி அவர் தன்னை பயிற்சி எடுத்தவர். அவர் வர்றாரு, வந்து அப்படியே உட்காந்துருக்கிறாரு, கேமரா லைவாக ஓடிக்கிட்டு இருக்கு, திடீர்னு அவர் அப்போ உடம்பு மறைஞ்சிருது, அப்படியே மறைஞ்சது, இது கிராஃபிக்ஸ் கிடையாது, அவர் அப்படியே மறைஞ்சிருது. உண்மையாகவே அவர் உடம்பு மறைஞ்சது. ஏன்னா நிருபர்லாம் இருக்கிறாங்க, நிருபர்லாம் சும்மா போய் சொல்லுவாங்களா, விஜய் டிவிக்காரங்களாம் சும்மா இருப்பாங்களா போய் சொல்லுவாங்களா? இல்லை, உலகம் பூரா லைவாக காமிக்குது, அவர் அப்படியே உட்காந்து அவரும் சரி வீடியோ எடுத்துக்கோங்க அப்படிங்கிறார், கர அப்படியே மறைஞ்சு போயிடறாரு. கொஞ்ச நேரம் கேமரா ஓடிக்கிட்டே இருக்க ஆளை காணும், ஆனால் கொஞ்சம் சிறிது நேரம் கழித்து மறுபடியும் அவர் உடம்பு அப்படியே மங்களாக வந்துடுது. இதெல்லாம் ஜுஜுப்பீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, மனுஷனால் இதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியும். அதை தான் புனித திரு மகரிஷி அவர்கள், ரமண மகரிஷி அவர்கள், அவங்க என்ன செஞ்சாங்க, தன்னுடைய உடம்பை தன் உடம்புல தன் உயிரை எடுக்கக்கூடிய ஆற்றில் அவர் பெற்றிருந்தார், அவர் பயிற்சி பெற்றிருந்தார். அவருடைய நம்பிக்கையினாலே அவர் தன் நம்பிக்கை கொள் தன்னிலும் என்னிலும் பெரிய காரியங்களையும் செய்வா என்று சொன்னார். இங்கே தன் உடம்புல இருக்கிற அந்த உடம்பு உசுரை வெளியே எடுத்துகிட்டு போய் நின்று வெளியே இருந்தும் அவர் பார்க்குறார், தன்னுடைய பூத உடலை பார்க்குறார், பூத உடலை பார்த்துட்டு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே அவர் போகிறார். இது ஒரு சித்தர், சித்து வேலை, யார் வேணாலும் பண்ணலாங்க, தண்ணியில் நடக்கலாங்க, யார் வேணாலும் நடக்கலாம், யார் வேணாலும் நடக்கலாம். அவர் மகான், அவர் அத்தகைய ஆன்மீக பயிற்சி பெற்றிருக்கிறார், இதை விட பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. விஞ்ஞானம் என்ன சொல்லுது, மூளையினுடைய ஆற்றலை பொறுத்து நம்ம என்ன வேணால் செய்யலாம், அந்த மூளைக்கு பயிற்சி கொடுத்தா போதும், அத்தகைய நம்பிக்கை இருந்தால் போதும், ஆள் மனசு நம்பு என்னால் முடியும் அப்படின்னா எல்லாம் முடியும், நம்மளால் முடியும். இதைத்தான் இயேசு இன்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய் அப்படிங்கிறார். இயேசு உயிர்த்து வந்திருக்க முடியுமே, ஏன் வரல, தந்தையிடம் என் ஆவி ஒப்படைக்குன்னு சொல்லி தந்தையிடம் ஒப்பு கொடுத்துட்டார், அதனால் அமைதியாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய இவருங்க, இறை மகனுங்க அவர், இயேசு வந்து இறை மகன், மனுஷன் கிடையாது, மனுஷனா வந்து பிறந்தாரு, கடவுள் மனுஷனா பிறந்தார். ஒரே ஒரு அவதாரம் தான் எடுத்தார், வந்து மனுஷனா பிறந்தார், பத்து அவதாரம் அப்படி இப்படின்னு எடுக்கல, 20 அவதாரம்னு அவர் எடுக்கவில்லை, ஒரே அவதாரம், ஒரே ஒரு தரம் வந்தார், ஒரே தரம் வந்து நமக்காக செத்தார், செத்து மனிதனாக இறந்தார். இறந்து ஒரு பெரிய, நான் பெரிய ஆள் தெரியுமா, நானே உசுரோட வர்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏஞ்சி வரல, தந்தைக்காக காத்திருக்கிறார். 3 நாளுக்கு பிறகு தந்தை அவருக்கு நன்று நன்று என்று சொல்லி அவர் உயிரோடு எழுப்புகின்றார். இந்த ஆவியை தந்தையோட ஒப்புக் கொடுக்கிறார், தன்னுடைய ஆவியா அவரோட ஒப்புக் கொடுக்கிறார். ரமணிஷி மகரிஷி தன் ஆவியை தனக்குள்ள அவர் எடுத்து தன் கைக்கில் வச்சுக்கிறார், வச்சுக்கிட்டு மறுபடியும் அவர் போட்டார். இது அவருக்கு முடியும், சித்தர், அவர் மிகப்பெரிய மகான், அவர் இப்போ அவருக்கு பெரியவருங்க அவர். அப்படிப்பட்ட மகான்களால் தான் இந்தியாவுக்கும் பேரும் புகழும் இருக்கிறது. அதனால அவர் இயேசு அப்படின்னு சொல்ல முடியாது, இயேசுவை விட பெரியவர்னு சொல்ல முடியாது. இயேசு அவரை படைத்தார், அவர் இயேசு தான் அவரை எல்லாம் படைத்தார், எல்லா மனிதரும் அவர் தான் படைத்தார். அது கிறிஸ்துவ வேதம், என்னுடைய நம்பிக்கை அதுதான் சொல்லுகிறார், கடவுள் நமக்கு சொல்லிக் கொடுத்தது தான்.
ஆகவே ரமணேஷி மகரிஷி அவர்களை நாம் மதிக்கிறோம், பெரிதாக அவருக்கு மதிப்பு கொடுக்கிறோம். அவர் சித்தர், ஆன்மீகத்தினால் அத்தனை ஆற்றலை பெற்றுக்கொண்டார். யாரால முடியுங்க, நம்ம என்னால் முடியுமா, வேற யாரால முடியுமா, கே முடியுமா? ஆனால் அவர் மகான். அவர் தன் உடம்பில் இருக்கிற உயிரை வெளியே எடுத்துட்டு போய் பார்த்துட்டு மறுபடியும் அந்த உடம்புக்குள்ளே அவர் போனார். இது இந்தியாவில் சர்வசாதாரணங்க, யாரும் இவர் மட்டுமல்ல எத்தனையோ பேர் பண்ணியிருக்கிறாங்க. ரமணேஷி மகரிஷி மட்டும் அவர்கள் பண்ணலைங்க. நம்ம காலத்திலேயே விஜய் டிவியில் லைவாக ஒருத்தர், சாதாரண ஒரு இளம் வயது மீறி போனால் ஒரு 50 வயசு கூட இருக்காது, அவர் உட்காந்து அப்படியே ஆன்மீக ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் உடம்பு மறைஞ்சு போயார். இதை விட பெரிய காரியங்களை செஞ்சாருங்க. ரமண மகரிஷி அவர்களை விட பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்தவர்களெல்லாம் சித்தர்களெல்லாம் இந்தியாவில் உண்டு. அவங்களாம் இயேசுவை விட பெரியாலும் சொல்லக்கூடாது இல்லையா? இப்போ நான் ஒரு பாட்டு போடுறேன், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு பாட்டு போடுறேன், நானே சீக்வன்ஸ் பண்ணுறேன். இளையராஜால ஒண்ணுமே கிடையாது, நான் தான் பெஸ்ட்னு சொல்ல முடியுமா? நானு இளையராஜா சார்ல சும்மா நான் தான் ஒரிஜினல், என்னை மாதிரி அவர் இசையமைக்க முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கடவுள் படைச்ச அந்த 7 சுரங்களை வச்சு தான் இசைஞானி அவர்கள் பெரிதாயிக்கிறார். 7 சுரங்களை கடவுளை மதிக்க கூடாது. படைச்ச இறைவன் இயேசு கிறிஸ்து பெரியவர் இல்லையா? மகான் ரமண மகரிஷி அவர்கள் இருந்தா கூட இசைஞானி அவர்கள் பார்த்து அப்படி சொல்லாதப்பான்னு சொல்லிடுவார். தவறு, இப்படி சொல்லாதீங்க. விவேகானந்தர் சொல்றாருங்க, விவேகானந்தர் சொல்லுங்க, ஒரு கடவுளை நீ கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு கடவுளை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, மிகச்சிறந்த வகையில ஒருத்தர் கற்பனை பண்ணீங்கன்னா அது இயேசுவாதா இருக்குன்னு சொல்றாருங்க. விவேகானந்தர் சொல்றாரு. அகத்திய முனிவர் சொல்றாருங்க, அகத்திய முனிவர் சொல்றாரு, ஞான தீபத்துல, வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதனை படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்தாரு. ஜனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி அன்பான சீடர்களை இருத்தி போட்டு அகண்ட தளம் சென்றவரை அண்டுவாயே என்று அவர் சொல்லுகிறார். அகத்திய முனிவர் சொல்றார். நான்லாம் யாருங்க, இசைஞானிலாம் யாருங்க, யாரு? அகத்திய முனிவர் சொல்றார், சும்மா கொஞ்சம் தெரிஞ்சுட்டு எல்லாம் பெருசாக பேசக்கூடாது. நமக்கு பரிசு கொடுப்பாங்க, மெடல் கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, 4 பேருக்கு நல்ல பேர் வாங்கினவனுக்கு இருக்கா நம்ம சொல்லக்கூடாது. அடுத்தவங்களை புகழ் பெறணும், அவங்களால அதை ஆதாயம் பெறணுங்கிறதுக்காக எதுவுமே நம்ம பேசக்கூடாது, செய்யக்கூடாது. இயேசுவை பற்றி பேசு, அந்த வார்த்தை சொல்லுவது கூட எனக்கெல்லாம் தகுதியே கிடையாது, நமக்கெல்லாம் தகுதியே கிடையாது. அவர் இறை மகன், நமக்காக செத்தாருங்க. திரு வேற யாரா செத்துருக்காங்களா? எந்த முனிவராக செத்துருக்காரா நமக்காக சிலுவையில? அவர் ஒருவர் மட்டும்தான் சிலுவையில் இருந்திருக்கிறார். சிலுவை தண்டனை எத்தனையோ பேர் பெற்றிருக்கிறாங்க, ஆனா இயேசுவனுடைய சிலுவை மரணம் எல்லாருடைய பாவங்களையும் போக்கியது. இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்கள், விசுவாசம் கொள்ளாதவர்கள், இயேசுவை கேவலமாக பேசுகிறவர்கள் எல்லாருக்குமாக தான் அவன் இறந்தார். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ இந்து சகோதரர்கள் கோயிலுக்கு வந்து நடக்க முடியாது, மருத்துவர்களை கைவிட்டவர்களெல்லாம் இயேசுவிடம் வந்து வந்தாடி பிறகு அவர்கள் மருத்துவர்கள் ஆச்சரியப்படும் விதமாக குணமானார்கள். எனக்கு என் கண் முன்னால் நடந்தது, என் ஆலயத்தில் நடந்தது. அவர்கள் இன்றும் இந்துவாகத்தான் இருக்கிறார்கள். இயேசு நீ மதம் மாறலாம் சொல்லலை, நீ உனக்கு வேணும் வந்து கேட்டு வாங்கிட்டு போயிட்டேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நான் நீ வழியும் உண்மையும் வாழ்வும், நான் தான் வழி அப்படிங்கிறார். ஆனா என்னிலும் பெரிய காரியங்களையும் செய்வானுங்கிறார். என்னை விட பெரிய காரியங்களையும் செய்வார். அன்புக்கினியவர்களே, கிறிஸ்தவத்தில் ஒரு புனிதர் இருக்கிறாரு, அவர் நைட்ல படுத்தார்னு வச்சுங்களேன், வெளிச்சமா இருக்கு, உடம்பு பூரா வெளிச்சமா இருக்குங்க, லைட் போட வேணாம், அவர் உடம்பே விளக்கு மாதிரி எரியும்.
பளீர்னு அப்படியே ஒளிச்சு அவர் உடம்ப படுத்துட்டாங்கிறது ரூமே வெள்ளை வெள்ளை அப்படியே வெள்ளிச்சமா இருக்கும். ஏங்க இதை விடலாம் ஒண்ணுமே இல்லைங்க, இதோட பெரிய காரியங்கள்லாம் நடக்குதுங்க. எனக்கு நமக்கு தெரியாதனால நம்ம எல்லாம் தெரிஞ்சுன்னு காமிக்கணும். அதான் தெரியலன்னா எனக்கு ஆஹா அது உள்ள பொய் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா. ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன வேணாம் சொல்லலாம். திஸ் இஸ் கால் மிட் ரேஷ்னு சொல்லுவாங்க. மிட் ரேஷ் இப்போ இசைஞானி திரு இசைஞானி அவர்கள் அவருடைய குருவான மகான் ரமண மகரிஷி அவர்களை பற்றி அவர் இவ்வளோ பெருமையாக சொன்னார் என்றாலும் அவருக்கு ஒரு மானசீக குரு, தன் குருவை பற்றி அவர் பெருமையாக பேசக்கூடிய அவருக்கு உரிமை உண்டு, அதை நான் தப்பு சொல்லக்கூடாது. அவருடைய குரு ஒவ்வொரு விஷயத்தையும் அவரை வச்சு தான் அவர் செஞ்சிருக்கிறார். அவருடைய ஆசீர்வாதம் இவர் புகழை பெற்றிருக்கிறார் என்று அவர் நம்புகிறார். ஆகவே அவரை பற்றி சொல்லுவதிலே அவருக்கு உரிமை இருக்கு, அதை யாரும் தப்புன்னு சொல்ல முடியாது. உலகத்தில் யாராலும் அது நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அவரை பற்றி ஆஹா ஓஹோன்னு சொல்றாங்க பாருங்க. திஸ் இஸ் கால் மிட்ராஷ். திருச்சபையில இந்த பைபிள்ல இருக்கிற புத்தகங்களை தவிர்த்து இன்னும் நிறைய இருக்கு. நிறைய இயேசு பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா திருச்சபை திருச்சபை வல்லுநர்கள் விவிலிய வல்லுநர்கள் எல்லாம் ஒன்று அமைத்து இது ரிசர்ச் பண்ணி கழித்தல் சேர்த்தல் எல்லாம் சேர்த்து தான் உண்மையானதெல்லாம் வரலாற்று பூர்வமாக உண்மையானவைகளை மட்டுமே இதில் சேர்த்துருக்கிறாங்க. மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்காங்க. அது இண்டெக்ஸ்னு சொல்லியிருக்காங்க, அதில் வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பத்திரமா இருக்கு. உலகத்திலேயே பழங்கால சுவடிகள் எல்லாம் வத்திக்கான தான் இருக்குது, ப்ரோட்டஸ்டன்ஸில் இல்லை. ப்ரோட்டஸ்டன்ஸ் சகோதர சகோதரிகளிடம் அது இல்லை. பொக்கிஷங்கள் பாரம்பரியமான எல்லாமே திருச்சபையில் தான் இருக்கிறது. அதை இண்டெக்ஸ்னு வச்சிருக்காங்க, அது அந்த புஸ்தகங்களால் வச்சிருக்கிறாங்க. அது இன்னும் இருக்குது. ஆனால் திருச்சபை அங்கீகரிக்கல. ஏன் அங்கீகரிக்கலன்னா தேர் கால்டு சியூடோ காஸ்பல்ஸ். இயேசு பற்றி தான் சொல்லியிருக்கிறது, ஆனால் அதில் உன்னுடைய உண்மகத்தன்மை உண்மைத்தன்மை அறுதிட்டு கூற முடியாது. ஆகவே அதை ஒதுக்கி வச்சிருக்கிறோம். திருச்சபை ஒதுக்கி வச்சிருக்கிறது இல்லை, அது வேணாம். அதில் உண்மையாக அது உண்மையான நிர்ணயம் செய்ய முடியல. அது உண்மையாகவே பரிசுத்தாவினால் எழுதப்பட்டதா இல்லை தனி மனிதர்கள் எழுதியதா என்றெல்லாம் யோசித்து முடிவெடுக்க முடியல. அதனால் அதை பார்த்துக்கலாம். ஆவியான வெளிப்படுத்துவார், பிறகு நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி அதெல்லாம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. இந்த பைபிள் நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஒதுக்கப்பட்ட விவிலியங்கள் என்ன தெரியுங்களா, மிட்ராஷ்னு சொல்லுகிற முறைப்படி அவங்க இயேசுவை பற்றி புரு தெரிஞ்சதெல்லாம் அவரை பற்றி இல்லை அள்ளி விட்டாங்க. நிறைய பேர் ஆஹா ஓஹோ அவர் இயேசு அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் அப்படின்னு நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரை பற்றி. இப்போ இயேசு பற்றி தெரியுதுன்னா இவரை பற்றி நான் நிறைய கதை கட்டுவேன். ஆஹா ஓஹோ என் கட்சி தலைவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர், என் முதலாளி அப்படிப்பட்டவர், எங்கள் தாத்தா அப்படிப்பட்டவர், எங்கள் அப்பா இப்படிப்பட்டவர், எங்கள் அம்மா இப்படிப்பட்டவர், எங்கள் அக்கா இப்படி இது, எங்கள் அண்ணன் இப்படி, எங்கள் முதலாளி அப்படி, எங்கள் கட்சி தலைவர் இப்படிப்பட்டவர், எங்கள் எம்எல்ஏ இப்படிப்பட்டவர், எங்கள் வட்ட செயலாளர் இப்படி இப்படி அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. திஸ் இஸ் கால் அவரை பற்றி நிறைய கதை கட்டுறான் பாருங்க. திஸ் இஸ் கால் மிட்ராஷ். இவர் போகிற பக்கமெல்லாம் இவரை பற்றி சொல்கிறது. தங்களுடைய கட்சி தலைவர்களை பற்றி எங்கே போனாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவரை பற்றியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்கள் கட்சி தலைவர் எப்படி பண்ணால் தெரியுமா அப்படின்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. திஸ் இஸ் கால் மிட்ராஷ். அதுபோல் இசைஞானி அவர்கள் ரமண மகரிஷி அவர்களை பற்றி உயர்வாக சொல்லுகிறார். ஆனால் உண்மையாகவே உயிர் தெளிந்தவர் இவர் மட்டும்தான், வேறு யாரும் அல்ல என்று சொன்னால் அவருடைய உள்நோக்கம் இது இயேசுவை பற்றி சொல்வதாக இருந்திருக்காது நான் நம்புகிறேன். ஆனால் அது எல்லாருடைய கண் பார்வையிலும் இயேசு உயிர்த்தெழவில்லை, ரமண மகரிஷி தான் உலகத்திலேயே உயிர்த்து எழுந்தவர் என்கிற ஒரு பிம்பத்தை தருகிறது. அது எல்லாருக்கும் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்டவர்கள் இயேசுவின் உயிர்ப்பின் நம்பிக்கை கொண்டு அந்த உயிர்ப்பினால் தான் இன்று திருச்சபை இருக்கிறது. அந்த உயிர்ப்பு இல்லை என்றால் இல்லை. இதைத்தான் யூதர்கள் செஞ்சாங்க. இதைத்தான் யூதர்கள் பைபிளே சொல்லி நீங்க என்னங்க சார் நீங்க சொல்றீங்க இயேசு உயிர்த்தெழவில்லை அப்படின்னு சொல்றீங்க சார்.
ஆனா யூதர்கள் அன்னைக்கே செஞ்சிட்டாங்க சார். என்ன செஞ்சாங்க? இயேசு உயிர் தெழுந்து விட்டார் என்ற உடனே அந்த காவல் காத்தாங்க பாருங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு பணத்தை கொடுத்து இருந்தா வச்சுக்க வச்சுக்க வேணாம் வையப்பா அப்படின்னு சொல்லிட்டு காசு நிறைய கொடுத்து என்ன சொல்லணும் தெரியுமா? சீடர்கள் வந்து இயேசுன்னு உடலை தூக்கிட்டு போய் ஒளிய வச்சுக்கிட்டு வேற இடத்துல போய் புதைச்சிட்டு அவர் உயிர் தெழவில்லை அப்படின்னு சொல்லணும். அவர் உயிர்த்து எழவில்லை, அவருடைய உடம்பு தூக்கி கொண்டு போய் சீடர்கள் ஒளிய வச்சுட்டு அவர் உயிர் தெழுந்தார் கதை கட்டுறானுங்க அப்படின்னு சொல்லணும். சொல்றீங்களா? சொல்றேங்க ஐயம்மா, காசு கொடுத்துட்டீங்களே அடிமைகள், நீங்க கொடுக்கறத வச்சு நீங்க கொடுக்கறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் சொல்றேன். ஏங்க நீங்க இப்படி சொன்ன இப்படி நான் சொன்னா தான் எனக்கு காசு கொடுப்பீங்க, எனக்கு பதவி புகழெல்லாம் கொடுப்பீங்க, பட்டம்லாம் கொடுப்பீங்க, அதனால செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த யூத அந்த அந்த வீரர்களெல்லாம் யூத குருக்கள்கிட்ட சொல்றாங்க, நிஜமா சொல்லிட்டீங்க அடிமைக்கு இது கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க, அதனால நாங்கள் எதாவது பண்றோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கிலேருந்து இன்ன வரைக்கும் இயேசு உயிர் தெழவில்லை என்கிற செய்தி தான் சொல்லுகிறது. ஆனால் இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மகான் அவர் செய்த அந்த சித்து வேலை, சித்து வேலைக்கும் செத்து போய் உயிர் தேடுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்களா சார்? இருக்கு இல்லையா? நிறைய வித்தியாசம் இருக்கு. இப்போ ஊர் பூரா நான் என்னைய மாதிரி இசை கடை நான் தான் இசை இசைஞானி இசைஞானி சார் இருக்குல்ல அவருக்குலாம் ஒன்றும் இல்லை. என்ன புதுசாக போட்டார் சார்? அவரே சொல்கிறாரு நான் எந்த இசையை நான் புதுசாக போடலை, ஏற்கனவே இருக்கிறதான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. அதனால் அவர் இசைஞானி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் இசைஞானி கிடையாது அப்படின்னு சொன்னால் நான் எவ்வளோ முட்டாள்தனமாக பேசுகிறேன் இல்லைங்களா? இசைஞானி ஒரு இசைஞானி தான், அதுக்கு மறு பேச்சே கிடையாது. எம்எஸ்வி சார்லாம் இருக்கிறாங்க, கேவி மகாதேவன் சார் இருக்கிறாங்க, ஐயோ எத்தனை இசை வல்லுநர்கள், அவங்க பாட்டு தான் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இசைஞானி சார் பாட்டு கேட்டாவே ஒவ்வொரு பாட்டுமே ஒரு கிளாஸ் மாதிரி. ஒருத்தர் பாட்டு அமைக்கணும்னா அந்த ஒரு பாட்டு எடுத்து பிரித்து மேஞ்சா போதும், எப்படி அமைச்சிருக்காரு, கார்ட் ப்ரொக்ரேஷன் எப்படி பண்ணியிருக்கிறாரு, எப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, வேற இப்போ எங்கேயாவது சாயில் அடிக்கிற சாயில் எல்லாம் எப்படி கம்போஸ் பண்ணுறாரு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க அவர் நிறைய இடத்துல காப்பி அடிச்சிருக்கிறாரு, ஃபீல் அந்த பாட்டு தான் ஆனால் ஃபீல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அவர், அவர் சொல்கிறாரு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் ஒதுக்கி தள்ளணும், அதெல்லாம் ஒதுக்கி தள்ளணும். அவரும் அந்த பாட்டு தான் அவருக்கு இப்போ பண்ணணும் இல்லையே, அவங்க சொத்து கிடையாது. ஃபீல் எக்ஸ் இன்ஸ்பிரேஷன், அதை வச்சுட்டு இன்ஸ்பிரேஷன் பண்ண. நான் ஒரு உதாரணம் சொன்னேன், இந்த ஃபீல்னா இன்ஸ்பிரேஷன் சொல்கிறேனே. ஒரு முறை நான் ஆலயம் அப்படிங்கிற சிடி கேசட் போட்டேன், அப்போ பாட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 10 பாட்டு கம்போஸ் பண்ணிவிட்டு அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுற அந்த ஆர்கெஸ்ட்ரேஷன் பண்ணவங்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு பாட்டு ஒரு பாட்டு போட்டேன், பாட்டு போட்டோடனே இதை வந்து மனோ சார் பாடணும் அப்படின்னு கேட்டேங்க. அவர் சிரித்தாங்க ரெண்டு பேருமே, அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும், ஏங்க இந்த பாட்டை போய் மனோ சார் பாட வைக்கன்னு சொல்கிறீங்க, அவருக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்லங்க, அதுக்கு தகுந்த மாதிரி கம்போஸ் பண்ணணும், என்னங்க நீங்கள் வேணாங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் அந்த பாட்டு பெருசாக ஆகா போகும்னு பெரிய லார்ட் லபக்தாஸ் மாதிரி அந்த பாட்டு நல்லா கம்போஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு கிராமத்தில் இருக்கிறேன், ஒரு கிராமம் கேரளாவில் ஒரு கிராமத்தில் பணியாற்றிட்டேன். எனக்கு அப்படியே அவமானம் போச்சு, நான் பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஆகா சூப்பர் பாட்டு கம்போஸ் பண்ணிட்டேன், நான் சிடி போட போகிறேன், கேசட் போட போகிறேன்னு சொல்லிட்டு பெரிய போகிறேன். அங்கே பொண்ணு பொசுக்குன்னு சொல்லிட்டாங்க, ஏங்க இதெல்லாம் போய் பாட்டுன்னு சொல்லிட்டு இருக்கு, மனோசார பாட வைக்க சொல்கிறீங்களே அப்படின்னா அப்படியே மனசு சங்கடமாக போச்சு. நேரம் என்ன பண்ண நேரம் அப்படியே டிஸ்கஷன் முடிச்சுட்டு சரி வாங்க சாப்பிட போகலான்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க சார் நான் சாப்பிட்ல, ஏன்னா மனசு ரொம்ப சங்கடமாக போச்சு, ஏன்னா நான் பெரிய பிடிங்காட்டம் நினச்சிக்கிட்டு போனேன், ஏன்னா அவங்க சொன்ன உடனே இதெல்லாம் பாட்டே கிடையாதுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே உடஞ்சி போச்சு. நேராக பைக் எடுத்துகிட்டு கிளம்ப, மழை பயங்கர மழை, அப்போ அப்படி மழையில் நினைச்சிட்டே நான் போகிறேன். எரிச்சம்பதின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், எரித்தேன்பதி இப்படி ராயப்பர் சின்னப்பர் கோயில், அங்கே பங்கு சாமியார் முதல் பங்கு சாமியார் நாங்கள் போயிருக்கிறேன். நான் அங்கே போனேன், பொண்ணு மழை அணைஞ்சு கிடக்கு. அப்போ பக்கத்தில் எங்கள் சர்ச்சு காம்பவுண்டுக்கு பக்கத்தில் ஒரு சினிமா தியேட்டர், சினிமா தியேட்டர் போகும்போது ஜாம் பண்ண என்ன ஆண்டவருடைய அவமானமாகி போச்சே, நல்ல பாட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன்.
போயிட்டு போட்டு தொப்பையில் நனைஞ்சிக்கிட்டு தொடக்கவே இல்லை, லைட்டாக எல்லாம் தொடச்சிட்டு என்ன சின்ன ஹார்மோன் போயிட்டு இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் நைட்டு 9:30 9:30 பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் ரூம்குள்ளே நுழைஞ்சோன்னே எம்ஜிஆர் பாட்டு பாடுது, புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது நான் வருகை, அந்த பாட்டு பாடிட்டு இருக்கேன். எம்எஸ் சார் கம்போஸ் பண்ணது, எம்எஸ்வி சார் கம்போஸ் பண்ணது. பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜிஆர் சூப்பராக பாடுவார் அன்பேவா படத்தில். பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே உட்காந்துக்கிட்டது அந்த பாட்டு காதுக்குள்ளே போயிட்டு இருக்கேன். புதியவா அந்த பாட்டு, அந்த ஃபஸ்ட்டு லைன் அப்படி அப்படியே மனசு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்போ உடனே எனக்கு வார்த்தையும் இசையும் எனக்கு வந்த பாட்டு தான் அந்தது, ஆலயம் தேவாலயம் இதயங்களின் சரணாலயம், ஆலயம் தேவாலயம் இதயங்களின் சரணாலயம் பாட்டு அப்படியே டக்குன்னு மியூசிக் வந்து டக்குன்னு ஒன்றே டக்கு டக்குன்னு வார்த்தை எழுதிட்டேன். இது ஒரு ஃபீல். எம்எஸ்வி சார் மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ண முடியுமா? அதெல்லாம் முடிய முடியாது. அவரும் ஊற்று பொக்கிஷம். இப்போ இசைஞானி சொன்னால் அவர் ஊற்று வந்து உட்காந்தானே ஒரே பல்லவிக்கு 100 பாட்டு கூட போடுவார், 1000 பாட்டு கூட போடச்சார் சார். இன்னொரு போடுக்குன்னு போடுவார். நெஞ்சம் மறப்பதில்லை அந்த பாட்டுக்கு 300 டியூன் போட்டாங்க, 300 பல்லவி எழுதினாங்க. அது மாதிரி இசைஞானலாம் சொல்ல அவங்களாம் நினச்சா நான் 1000 பாட்டு கூட கம்போஸ் பண்ணலாம். அவங்க பக்கத்தில் நம்மளாம் போக முடியாது. அவர் பார்க்கறதுக்கே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும். ஆனால் எவர் ஃபீல் அவர் கொடுக்குறாரு எல்லாம் சொல்லுவாங்க, காப்பி அடிக்கிறார். அது இல்லை, காப்பி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபீல், இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷன். எனக்கே வருதுன்னா அவங்களுக்கெல்லாம் அப்படியே அப்பா. ஆனால் என்ன, அவர் வந்து இயேசு உயிர் தேழவில்லை. அவர் இந்த 2020 அந்த 21 நூற்றாண்டில் தாங்க இருக்கிறார். அவர் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். மோயிசனுக்கு முன்னாடி, ஆபிரகாமுக்கு முன்னாடி, உலகம் தோன்றதுக்கு முன்னதாகவே அவர் இருந்தார். 1 கொரிந்தியர் 1:30 இயேசு கிறிஸ்துவே கடவுளிடம் இருந்து நமக்கு வரும் ஞானம் என்று சொல்லுகிறது. இயேசு உலகம் படைக்கப்படுவதற்கு முன்னதாகவே, இசைஞானி சார் நாங்களாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாலே அவர் இருந்தார். ரமண மகரி சார் வர்றதுக்கு முன்னாடி, மகான் அவர்களுக்கு முன்னாடி இயேசு இருந்திருக்கிறார். அவரை பற்றி சொன்னால் நல்லா இருக்காது இல்லைங்க. இன்னைக்கு நான் இங்கே பீடத்தில் ஞாயிற்றுக்கிழமை இங்கிருந்து பீடத்துலேருந்து இசைஞானி சார் அவர்களை விமர்சனம் பண்ணுறது ஒரு சில கோபம் வரலாம், எனக்கு அது உரிமை இருக்குது. அவருக்கு ரமண மகரிஷியை பற்றி உயர்வாக பேசுறதுக்கு அவர் உரிமை இருக்கணும், எனக்கு அதை விட 1000 மடங்கு உரிமை இருக்குது. சொல்லுவேன், என் தேவனை பொய்யன் என்று சொல்லக்கூடிய என் தேவன் இயேசு வந்து ஏமாற்றுக்காரன் சொல்ல முடியாது. என்ன ரைட் இருக்கு? என்ன ரைட் இருக்கு? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஆனா இயேசு சொல்லுகிறார், என்னை விட பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்றாரு. ஏங்க அவர் எவ்வளவு சிம்பிளா இருக்கிறாரு. தலக்கணத்தோடு நம்ம எதுவுமே பேசக்கூடாது. நான் இயேசு அவ்வளவு எளிமையாக என்னை விட பெரிய ஆள் தான் யா அப்படிங்கிறார். என்னிலும் பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று அவர் சொல்லுகிறார். அகத்தியர் சொல்றாருங்க, வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகி உலக ஒளியாக இருக்கிறவர் இயேசு. வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகி, ஒரே கடவுள் ஜகஜோதி உலக ஒளி, நானே உலகின் ஒளின்னு சொல்லலைங்க, அது அகத்தியர் சொல்லுகிறார். வணங்குவாய் ஜகஜோதி ஒருவனாகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்து, ஒரு நொடியில் ஒளி உண்டாக்குக உலகம் உண்டாச்சு, ஒரு நொடியில் உலகத்தை உண்டாக்கி மண்ணில் குணமான மனிதரை படைத்து மனிதர்களையும் படைத்த பின்பு குவலயத்தில் தான் உதித்து, குவலயத்தில் உலகத்திலே தானே வந்து பிறந்து குருவாய் வந்தாரு. குவலயத்தில் தான் உதித்து குருவாய் வந்தாரு இயேசு. ரபி குருவாக வந்தாரு. ஜனமான சம்சாரம் ஒன்றில்லாமல், கல்யாணம் பண்ணாமல், குழந்தை குட்டி பெற்றுக்காமல், ஜனமான சம்சாரம் ஒன்றில்லாமல், ஒரு பொண்டாட்டி கூட இல்லை, ஒரு குழந்தை கூட கிடையாது, ஜனமான சம்சாரம் ஒன்றில்லாமல் சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி, தவம்னா என்ன, எல்லாவற்றையும் இழக்கிறதுனா என்ன,
தன்னை வெறுமையாக்கி. அதனாலதான் பிலிப்பி இரண்டாம் அதிகாரம் படிச்சு பாருங்க, இந்த கெனோசிஸ் கடவுள் தன்னை கடவுள் தன்மையில் விரங்கியவர், அதை பிடித்துக் கொண்டிருக்க ஒன்றாக கருதாமல் அதை விடுத்து விட்டு மனிதராக பிறந்தார். சாவை ஏற்கும் அளவுக்கு, அது கிறிஸ்து சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு தன்னை கீழ் தன்னை தாழ்த்தி கொண்டார் என்று சொல்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் மனநிலை. அதைத்தான் இங்கே சொல்கிறார், சன்னியாசி போலிருந்து தவத்தை காட்டி. தவம்னா என்ன? எளிமைனா என்ன? மன்னிப்புனா என்ன? தாழ்ச்சினா என்ன? கீழ்ப்படிதல்னா என்ன? எல்லாத்தையும் காட்டி அன்பான சீடர்களை இருத்தி போட்டு, 12 சீடர்களை இருத்தி போட்டு, ஒருத்தன் செத்து போட்டால் ஆண்டு போன்னு சொன்னால் மறுபடியும் இன்னொருத்தர் மத்தியாசம் தேர்ந்தெடுத்துட்டு அந்த சீடர்களை இருத்தி போட்டு அகண்டத்தலம் சென்றவரை அண்டுவாயே. அகத்திய முனிவர் சொல்றாங்க. ரமண மகரிஷி எப்படி மிகப்பெரிய மகானோ, அதை விட அகத்திய முனிவர் பெரியவருங்க. இந்திய மண்ணை சார்ந்த ஒரு இந்து மத துறவி. நீங்க நம்ம இந்தியர்களா, நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். கடவுள் அழைத்துதால வந்திருக்கிறோம். நீங்க தாய் மதத்துக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிடுறாங்க. எங்க தாத்தா பாட்டி முன்னாலும் ஒரு 10 தலைவருக்கு முன்னால அவங்கள இந்து தான். ஆனா இன்று அகத்திய முனிவர் சொன்ன அகண்டத்தலம் சென்று வர அண்டுவாயி அப்படின்னு சொன்னார் பாருங்க. அதனால நாங்க அவரை வந்திருக்கிறோம். இயேசுவை அறிந்து கொண்டோம். இயேசு இது முழுமையா இயேசுவை பத்தி தான் சொல்லுது. இயேசு வர்றதுக்கு முன்னாடி இயேசுவை பத்தி தான் சொன்னிச்சு. இயேசு வந்த பிறகு இயேசுவை பத்தி தான் சொன்னிச்சு. இயேசுக்கு பின்னாடி இந்த காலமும் இனி வரப்போகிற காலம், நான் நம்ம எல்லாரும் இல்லாவிட்டாலும் கூட இயேசுவை பற்றி இந்த உலகம் அறிந்து கொண்டே இருக்கும். இயேசுவை பற்றி அறிவித்துக் கொண்டே இருக்கா? இதுக்கு இணையானவர் கிடையாதுங்க. இந்த சிலுவையில் மறுத்தவர் இயேசு மட்டும்தான். ரமண மகரிஷி சார் கிடையாது. மகான் அல்ல அவர். சிலுவையில் மாறிக்குள்ள எந்த மகானும் உலகத்தில் எந்த நாட்டை சார்ந்த உயர்ந்த பண்புடைய மகான் கூட சாகலைங்க. இயேசு மட்டும்தான் மறுத்தார். அதனால கடவுள் அவரை எப்பெயருக்கு மேலான பெயரை உயிரோடு எழுப்பினார். அதை நாங்கள் அறிவிக்கிறோம், தைரியமா அறிவிக்கிறேன். வேற யாரும் இல்ல. அப்படியே யாராவது செத்து போய் ஊத்து வந்தா கூட அவங்களோட சக்தியால் இருக்காது, அவங்க ஆற்றலால் அவங்க வந்திருக்கலாம். இயேசு அதான் சொல்ல, என்னிலும் பெரிய காரியங்களை செய்வாய். உடம்புல உசுரை நீ வெளியே எடுத்துட்டு வரலாம், மறுபடியும் உடம்புக்குள்ள நீ போகலாம் அப்படின்னு தான் சொல்றாரு. நீங்க என்னங்க சார் சொல்றது? இந்த இயேசுதான் வாழ்வும் வழியும் உண்மையும். இவர் வழியாகத்தான் நாம் கடவுளிடம் செல்கிறோம். அவரே இவர் வழியாகத்தான் நம்மை அன்பு செய்கிறார். இவர் இந்த உலகத்துக்கு வந்தது கடவுள் எவ்வளவு அன்புடையவர், உங்கள் மீது எவ்வளவு அன்பு பற்று வைத்திருக்கிறார், உங்களை பாபத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்பதற்காக கடவுள் என்னை அனுப்பி இருக்கிறார். உங்களை மீட்பதற்காக நான் உயிர் தெளிந்து தந்தையிடம் போன பிறகு உங்களுக்காக பரிசுத்தாவி உங்களுக்கு அவர் கொடுக்கிறார். இதை நான் என் வழியாக நான் கொடுக்கிறேன், அவர் உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் சொன்னதை தான் நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் செய்ய சொன்னதை நான் உங்களுக்கு செய்கிறேன். அவர் தான் உங்களை செயலாற்றுகிறார். இதுதான் செய்தி. இது எப்படி தெரியுமா இருக்கு? மை டாடி இஸ் ஹீரோ, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்ற மாதிரி சிறுபலித்தனமானது. இவரெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும். அகத்திய முனிவர் எப்படிங்க சொல்றாரு? விவேகானந்தர் எப்படி இயேசுவை பத்தி சொல்றாரு? மகாத்மா காந்திஜி பைபிளை டெய்லி ஏன் படிக்கிறார், படிச்சாரு? இதெல்லாம் மீறிய காரியங்கள். கடற்கரை ஓரத்தில் அந்த அலையில் விளாண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. கடல் பெருசு, ஆழமானது. இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இயேசுவினுடைய உயிர்ப்பெல்லாம் தெரிஞ்சு இயேசு பற்றி நினைக்கணும்னா அதெல்லாம் வேற விஷயங்கள். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவர் தான் நமக்கு ஈர்க்கணும். அவர் தான் அந்த ஞானத்தை கொடுக்கணும். அதுதான் கடவுள் கொடுக்குற ஞானம், தான் உண்மையான ஞானம். கிறிஸ்துவை கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம் என்று சொல்லுகிறதாலே 1 கொரிந்தியர் 1:30 அந்த கடவுளை குறித்து பெருமை பாராட்ட வேண்டும். 1 கொரிந்தியர் 1:31 பெருமை பாராட்ட விரும்புகிறவன் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லுகிறது. இனி இவரை குறித்து நான் பெருமை பாராட்டுவான்.
இவரே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம். ஆகவேதான் இந்த விஸ்டம், விஸ்டம் ஆஃப் காட், எ விஸ்டம் ஃப்ரம் காட், இதன் அடிப்படையில் தான் நம்மளாம் விஸ்டம் மினிஸ்ட்ரிஸ் நம்ம வச்சிருக்கிறோம். இந்த ஞானத்தை அறிவிப்பதற்காக, இந்த விண்ணக ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவும், இந்த விண்ணக ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் நாம் இயேசுவை அணுக வேண்டும். விமர்சனம் இல்லாமல் அவரை அணுகணும். இன்ன வரைக்கும் இயேசு உயிர் தேடவில்லை தான் நம்புறாங்க சார், விசிங்கன்னு சார், உங்க பேரை உச்சரி கூட எனக்கு அந்த, நான் ஆஸ் எ மியூசிஷியன் உங்களை பத்தி சொல்ற கேள்வி தகுதி இல்லை. நீங்கப்பா எங்க, நான் எங்களுக்கெல்லாம் நீங்க உங்களை பார்த்து 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 தான் கேட்டு, பாட்டை கேட்டு கேட்டு தான் நாங்கள்லாம் கொஞ்சம் கற்றுக்குறோம். ஆனால் ஆஸ் எ கிறிஸ்டியன் ஐ கான்ட்ரடிக்ட் ஃப்ரம் யூ. ஆண்டவரை அறிந்து கொள்வோம், ஆண்டவரை அறிந்து கொள்வோம். ரமண மகரிஷி சார் அங்கே மேலேருந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன் நான் பேசுறத, பரவாயில்ல பையன் கரெக்டாக தான் சொல்கிறான்னு சொல்லுவார். மகான் ரமண மகரிஷி இப்போ என் பக்கத்தில் கூட நின்றுக்கிட்டு இருக்கலாம், அவருடைய ஆன்மா இங்கே இருக்கலாம், ஏன்னா அவர் அங்கே மேலே இருக்கிறார், வானில் இருக்கிறார். ஈஸ் எ மகான், அவர் என்னை பரவாயில்ல கரெக்டாக தான் சொல்கிறான் அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்ல தப்புன்னு கூட யார் வேணாலும் பேசலாம், இட்ஸ் அப் டு யூ. பட் மை ஃபெய்த், என் தேவன் உயிரோடு இருக்கிறார், வாழும் தெய்வம், இன்ன வரைக்கும் வாழுகிறார். இவரை வாழ்வும் வழியும் உண்மையும் ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, பாவிகளாக எங்களை, நாங்கள் பாவத்தோடு இருக்கிற பொழுதே உன் திருமகன் எங்களுக்காக பலி கொடுத்து உம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எங்களை மீட்டு உம்முடைய ஆவியினால் நிரப்பி உம்மை அறிந்து கொண்டு உம்மை புரிந்து உம்மை வணங்கி உம்மை உலகமெங்கும் அறிவிக்கக்கூடிய கடமை எங்களுக்கு கொடுத்திருக்கிற தகப்பனே, உம்முடைய அன்பை இந்த உலகமெங்கும் எட்டு திக்கும் எதிரொலிக்கும் விதமாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் உம்மை அறிவிக்கக்கூடிய அருளை ஆற்றலை உம்முடைய சீடர்களுக்கு தந்தது போல, உடனிருந்து அதை ஆசீர்வத்தது போல எங்களையும் நீர் உடனிருந்து ஆசீர்வத்து காத்திட வேண்டுமாய். எங்கள் ஆண்டவரும் உன் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக நீ பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் துணை ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வத்து காத்திருவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.